வணக்கம் நண்பர்களே, இந்த சேனலை முதலில் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள் செல்வோம். தோசைக்கல்லில் புதிதாக தயாரிக்கும் போது வார்ப்பிரும்பு கலப்பு அதிகமாக இருப்பதால் முகத்தில் பருக்குழிகள் போன்று தோசைக்கல்லில் சிறு துளைகள் இருக்கும். அது முதலில் சுடும் தோசைகளின் மாவுத்துக்கள்களை சற்று பிடித்துக் கொள்வதால் சரியாக வராது. அதனை தவிர்க்கும் விதமாகத்தான் சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய் தடவுகின்றோம், அல்லது புது தோசைக்கல்லில் வெங்காயம் தடவுவார்கள். நாளடைவில் மாவும் கருகிய மாவின் கரியும் சிறிது அழுக்குகளுமாக சேர்ந்து அந்த சிறு துளைகளை அடைத்துக் கொள்வதால் அதன் பின்னர் தோசை வார்க்கும் போது பீந்து போகாமல் வரும். தோசைக்கல் வாங்கி பாத்திர பட்டறையில் கொடுத்து ஒருமுறை பபிங் பஃபங் செய்து கொண்டாலும் வெகு சூப்பராக தோசை பீந்து போகாமல் வரும். இப்போது லேட்டஸ்டாக வரும் நான் ஸ்டிக் தோசைக்கல்லில் அதன் மேற்பரப்பு பல மடங்கு பாலிஷ் செய்து பளபள வென்றிருப்பதால் அதில் தோசை வார்த்தால் ஒட்டிக்கொள்ளாமல் சுலபமாக வந்துவிடுகின்றது. இந்த வீடியோ பிடிச்சு இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.